ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. இந்த சினிமா வேட்டையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்திருக்கும் அந்தகன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. டாப் ஸ்டாருக்கு ஒரு கம்பேக் மூவினே சொல்லலாம் இந்த அந்தகன் மூவி. ஹிந்தியில் அந்தாதுன்னு படம் ரிலீஸ் ஆயிருந்தது, அதனோட ரீமேக் தான் இந்த அந்தகன். இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறது பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் சார் தான். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது சந்தோஷ் நாராயணன். ஸோ இந்த படத்தில் வந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்தது. படம் ஆரம்பித்து 10 நிமிஷம் வரைக்கும் படம் ஃப்ளாட்டாக தான் போகும். அது வரைக்கும் நம்ம டாப் ஸ்டார் பியானோ வாசிச்சுக்கிட்டு கண்ணு தெரிஞ்சும் தெரியாத போல் நடிச்சுக்கிட்டு இருப்பார். நவரச நாயகன் கார்த்திக் ஒரு ஆக்டர்ன்ற கேரக்டர்லேயே நடிச்சிருப்பார். கார்த்திக்கோட ஒய்ஃபாக சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு நாள் பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கார்த்திக் யதார்த்தமாக டாப் ஸ்டார் பிரசாந்தை மீட் பண்ணி அவரோட வெட்டிங் டேக்கு என் வீட்டுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அடுத்த நாளே கார்த்திக்கோட வீட்டுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண வராரு நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த். அந்த இடத்துல பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே நடந்த மர்டரை பார்த்துட்றாரு. அங்கேருந்து தாங்க படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ படத்தில் அடுத்தடுத்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. சிம்ரன் நெகட்டிவ் ரோலில் வேறு லெவலில் நடிப்பை கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்டார் கண்ணு தெரியாமல் நடிக்கிறது சும்மா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. டாப் ஸ்டாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக் மூவினே சொல்லலாம். அடுத்து யோகி பாபு ஊர்வசியும் இந்த படத்தில் சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட காமெடியெல்லாம் அப்பப்போ வந்து போகுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சிம்ரன் பிரசாந்த்க்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த டைமில் நம்ம டாப் ஸ்டார் கொடுத்த யதார்த்தமான நடிப்பு சும்மா வேற லெவலில் இருந்தது. கிட்னியை திருடி விற்கிற டாக்டரா கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஊர்வசியும் யோகி பாபுவும் சேர்ந்து டாப் ஸ்டார் பிரசாந்தோட கிட்னியை திருடணுன்றதுக்காக ஏதோ போய் சொல்லி அங்கே வர வச்சு கிட்னியை திருட நினைக்கிறாங்க. அந்த டைம்லேயும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு கதையை திருப்பியிருக்காரு தியாகராஜன் சார். ஸோ என்னதான் இந்த படம் ரீமேக் படமாகவே இருந்தாலும் தமிழில் ரீமேக் பண்ணிக்கிறது நல்லாவே இருக்குது. ஹிந்தியில் அந்தாதுன் படத்தை பார்த்தவங்களுக்கும் இந்த அந்தகன் படம் பிடிக்கும். அந்தளவுக்கு தரமாக ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க.